நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் தான் சுற்றும். இது ஏன்னு இன்னைக்கு பார்க்கலாம். எந்த ஒரு கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையும் தீர்மானிக்கிறது அந்த கிரகத்தோட வேகமும் அதை சுற்றி வர சூரியனோட ஈர்ப்பு விசையோட வலிமையும் தான். இதை வச்சு எல்லா கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையையும் மூணு வகையாக பிரிக்கலாம். ஒரு கிரகத்தோட வேகம் அதை சுற்றி வர சூரியனோட ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியே போகிற அளவுக்கு இருந்தால் அந்த கிரகத்தோட சுற்றுப்பாதைக்கு பேர் தான் ஹைப்பர்போலிக் ஆர்பிட். ஹைப்பர்போலிக் ஆர்பிட்டில் அந்த கிரகம் சூரியனோட ஈர்ப்பு விசையை தாண்டி வெளியே போயிடும். அதே மாதிரி ஒரு கிரகத்தோட வேகம் அதை சுற்றி வர சூரியனோட ஈர்ப்பு விசையை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது சுற்றி வர பாதைக்கு பேர் தான் எலிப்டிக் ஆர்பிட். இதில் அந்த கிரகத்தோட சுற்றுவட்ட பாதை ஒரு நீள்வட்டமாக இருக்கும். ஆனால் அந்த நீள்வட்டத்தோட நீளம் எவ்வளவு பெருசுன்றது அந்த கிரகத்தோட எடையை பொறுத்தே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாலிஸ் காமெட்டையும் நம்ம பூமியையும் எடுத்துப்போம். ஹாலிஸ் காமெட் பூமியை விட ரொம்ப சின்னது. அதனால் சூரியனோட ஈர்ப்பு விசை பூமியை அதிகமாகவும் ஹாலிஸ் காமெட்டை கம்மியாகவும் தாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாலிஸ் காமெட் ரொம்ப வேகமாகவும் சூரியனை சுற்றி வரும். அதனால் சூரியனோட தாக்கம் இன்னும் கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு காரணங்களால் ஹாலிஸ் காமெட்டோட சுற்றுப்பாதை நீள்வட்டமாகவும் பூமியோட சுற்றுப்பாதை கொஞ்சம் சின்னதான நீள்வட்டமாகவும் இருக்கும். சூரியனோட ஈர்ப்பு விசையும் அந்த கிரகத்தோட வேகமும் ஒரே அளவு இருந்துச்சுன்னா அப்போதான் சர்க்குலர் ஆர்பிட் உருவாகும். ஆனால் இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஏன்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட் அமைய நிறைய விஷயங்கள் கரெக்டான அளவு இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கிரகத்தோட வேகம், அதோட எடை, அது சூரியன்லேருந்து இருக்கிற தூரம், இது மாதிரி பல விஷயங்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு கிரகம் வட்ட வடிவில் சூரியனை சுற்றுச்சுன்னு வச்சுப்போம். இப்போது வேறு ஒரு கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட கோடிக்கணக்கான வருஷங்களில் அதோட சுற்றுப்பாதை நீள்வட்டமாக மாறிடும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.